ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே மிஷிகை டென்சே ஜாப்ல சி இன்கர்னேஷன் எபிசோட் 8. அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் இதுக்கத்த வர எபிசோட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். எப்பிக்கூட ஸ்டார்டிங்கே நம்ம ரூடேஸ் தான் காட்டுறாங்க, அவன் அவனோட லாங்குவேஜுக்காக ஸ்டடி பண்ணிருக்கான். அவனுக்கும் இப்போ தான் அந்த லாங்குவேஜ்லாம் புரியவே ஸ்டார்ட் ஆகுது, ஏன்னா நம்ம ராக்ஸியை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருப்பான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம கிலேன் அண்ட் ஐரிஸ் இவங்க ரெண்டு பேருமே சோட வச்சு பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம டூடேஸ் அவங்க ஆச்சரியமாக பார்த்துன்னுருக்கான், ஏன்னா நம்ம ஐரிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகினே வரா. இவனும் அவளை பார்த்து சொல்கிறான், இந்த மாதிரி ஐரிஸோட பர்த்டே முடிஞ்சு 2 வருஷம் ஆயிடுச்சு, இதே மாதிரி இவள் ப்ராக்டிஸ் எடுத்திருந்தா இவன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிடுவா. நெக்ஸ்ட் சீனில் நம்ம டூடேஸும் வானத்தை பார்க்குறான், பார்த்தா அதே பால் தான். இவனும் அதை பார்த்துட்டு சொல்கிறான், இதோட சைஸ் வந்து போன வாட்டியோட கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம டூடேஸை தான் காட்டுறாங்க, அவனும் அங்கேயும் சுற்றின்னு இருக்கான். இவனும் இப்படி சுற்றி நடக்கும்போது அங்கே ஐரிஸ் வந்து நம்ம மெய்டை பார்த்து, ஹேய் நீ இதை வந்து டக்குன்னு எத்தனைப்போ, இது வந்து நம்ம ரூடேஸ்க்கு தெரியக்கூடாது இப்படின்னு அவளும் சொன்னிருக்கான். இதெல்லாம் நம்ம ரூடேஸும் கேட்டதான், இதனாலே நம்ம ரூடேஸும் இன்னும் இவன் நம்மளை பற்றி பேசினு இருக்கான் இப்படின்னு போய் பார்க்குறான். இப்போ தான் நம்ம ரூடேஸ்க்கே புரியுது, இந்த மாதிரி நம்ம ரூடேஸோட போந்த நாள் திரும்பவும் வரப்போகுது. இதனால தான் நம்ம ரூடேஸ்க்காக நம்ம ஐரிஸ் நிறையவே ரெடி பண்ணிருக்கான். அவங்களும் நம்ம ரூடேஸோட பேரண்ட்ஸை பற்றிலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டால் நம்ம ரூடேஸும், இப்போ தான் எனக்கே தெரியுது நானும் கிரேட்டர் ஃபேமிலியில் இருக்க ஒரு மெம்பர் தான், என்ன தான் நான் இந்த ஃபேமிலியோட ஒரு மெம்பராக இருந்தாலும் என்னோட ஐடென்டிட்டி யாருக்கும் தெரியாது. இவனும் இப்படி யோசனை போகிறான், அப்போ தான் எனக்கு பாலோட முழு பேரை பற்றியே தெரியுது. இவனும் போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்க்குறாங்க, அங்கே 4 போர்டு இருக்குது, இதுலேயே அவங்களோட ஃபேமிலியை பற்றி தனித்தனியாக போட்டிருக்கு. இப்போ தான் இவனுக்கே புரியுது இவங்க வந்து லோட்டஸ் கிரேட்டர் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. அந்த போர்டில் 4வது ஒன்று இருக்குது, அதுதான் லோட்டஸ். இப்போ தான் நம்ம பாலோட முழு பேரே சொல்கிறாங்க, பால் லோட்டஸ் கிரேட்டட். நம்ம பாலோட தம்பி தான் நம்ம பிலிப்ஸு, அதாவது இவன் 3வது ஃபேமிலியில் பிலாங் பண்ணுவேன். என்ன தான் இருந்தாலும் அந்த ஃபேமிலியில் ஒரு சண்டை நடந்ததுனால இவங்க வந்து தனியாக பிரிஞ்சிட்டாங்க. இதனால்தான் எங்கள் அப்பா வந்து இங்கே அனுப்பியிருக்காரு, அதாவது எனக்கு ப்ரொடெக்ஷன் தானோன்னு இவங்க ஃபேமிலிக்கும் அனுப்பியிருக்காங்க. இருந்தாலும் என்னை பார்த்து நிறைய பேர் வெறுக்கிறாங்க இங்கே, இதனாலே என்னவோ தெரில, இதனாலே என்னோட 10வது பர்த்டே ஒழுங்காக செலிப்ரேட் பண்ணாமல் போகலாம். சரி அதெல்லாம் இருக்கு, ஆனால் நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், அதாவது அழுகிறதுக்கு. ஏன்னா நம்ம ஐரிஸ் வந்து நல்லாவே பர்த்டேக்காக செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கா, அதனால நான் கற்றுக்கணும். இவன் எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம ஐரிஸ் வந்து அங்கே பர்த்டேக்காக நல்லா செலிப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கான், அப்போனா இவன் ஃபேக் ஆள் தான் அவனால, அதுக்காக தான். மிக்சினில் நம்ம கிலேன் அண்ட் ரூடேஸ் இவங்க ரெண்டு பேரையும் காட்டுறாங்க, நம்ம ரூடேஸும் அங்கே பச்சனை இருக்கான். நம்ம கிலேனும் நம்ம ரூடேஸை பார்த்து சொல்கிறான், கடந்த 2 வருஷத்தில் நீ 2 லாங்குவேஜ் கற்றுக்கினேன், ரொம்பவே இம்ப்ரெசிவ். இதை கேட்ட நம்ம ரூடேஸும், தேங்க்ஸ், ஆனால் எனக்கு படித்தவனே ரொம்பவே பசி எடுக்குது, இதனாலே நம்ம வெளில போய் சாப்பிட்லாமா, ஏன்னா வெளியிலேருந்து நல்லாவே ஸ்மெல் அடிக்குது, ஏதோ யாரோ சமைக்கிற மாதிரி. நம்ம கிலேனும் வெளில பார்க்குறான், வெளில பார்த்தா அந்த மெய்டை சொல்லுது, உன கொஞ்ச நேரம் ஆகும், நம்ம ரூடேஸை கொஞ்ச நேரம் பூச்சி வைங்க. இதை பார்த்தோன்னே நமக்கு இல்லைன்னு அவசரமாக சொல்கிறான், ஏன் நம்ம கொஞ்ச நேரம் பேசக்கூடாது, இப்போ தான் நம்ம ரூடேஸ்க்கே புரியுது, அதாவது இவனோட பர்த்டேவை இன்னைக்கு தான் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் இல்லை நம்ம ரூடேஸும் ஒரு சிலையை கட்டுறான், அதாவது அந்த சிலை வந்து கிலேந்து தான். இதை பார்த்தா நம்ம கிலேன்னு சொல்கிறான், ஹே இது வந்து நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் என்னோடய வாழை எங்கே. இதை கேட்டோன்னே நம்ம ரூடேஸ்க்கே தப்பான எண்ணம் வந்து, இதனாலே அவனும் கேட்குறான், நீ ஏன் உன்னோட வாழை கட்டக்கூடாது, இதனால நான் அந்த வாழை கரெக்டாக அங்கே செய்வேன், இதனாலேயே நம்ம கிலேனும் சரி காட்டுறேன் அப்படின்னு அந்த பேண்ட் ஒக்கிறா. இவனும் அதை பார்த்துன்னு இருக்கோம், அப்போ தான் நம்ம மெய்டும் அங்கே வரா. நம்ம மெய்டும் இவங்கள பார்த்துட்டு, இன்னும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்களும் தப்பான பொசிஷனில் இருக்காங்களா, இதனால அவங்களும் தப்பாக நினச்சிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இல்லை நம்ம ரூடேஸோட 10th பர்த்டே தான் காட்டுறாங்க, இதுக்காகவே அங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க, அங்கே நிறைய பேர் நம்ம ரூடேஸை 10th பர்த்டேக்காக விஷ் பண்ணுறாங்க. நம்ம ஐரிஸும் ஒரு கிஃப்டாக ஒரு பொக்கே வைத்தாரா, அதாவது ஒரு ஃப்ளவரோட பொக்கே. இதை பார்த்து நம்ம ரூடேஸும் அவனோட பிளானை ஸ்டார்ட் பண்ணுறான், அதாவது அழுகிறது. இவனும் அங்கே ஃபேக் அழுகுறான், இதை பார்க்க அங்கே ரியலாக இருக்கா, இதனால அங்கே இருக்க எல்லாருமே இவனுக்காக மயங்கிடுறாங்க. அவனும் வந்துட்டு, இந்த மாதிரி நான் நஞ்சு கூட பார்க்கல, நீங்கள் வந்து எனக்காக ஒரு பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு, ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு நான் நஞ்சு கூட பார்க்கல. இதை கேட்ட நம்ம சௌரேஸே அப்படியே மனசளவில் உருகிடுறான். அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி லோட்டஸ் ஃபேமிலியோட கிங்கை தூக்கிட்டு நம்ம ரூடேஸை கிங்காக மாற்றுங்க, லோட்டஸ் ஃபேமிலி அப்படி ஒத்துக்கலான்னு நம்ம போருக்கு ரெடி ஆகணும். இதை பார்த்தா நம்ம பிலிப்ஸ் அண்ட் பிலிப்ஸோட ஃபேமிலி, இவருக்கு வந்து ஏதோ ஆயிடுச்சு போல, இதனால இவரை வெள்ளத்துன்னு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம ரூடேஸ், நான் வந்து நடிக்கிறேன்னு பேரில் ஓவர் ஆக்டிங் பண்ணுறேன் போல. நெக்ஸ்ட் இல்லை நம்ம ஐரிஸ் தான் காட்டுறாங்க, அவ்வளோ சொல்கிறான், இந்த மாதிரி நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், என்னதுன்னு கண்டுபிடி பார்க்கலாம். இதை கேட்ட நம்ம ரூடேஸும், நீ வந்து என்னோட பேரண்ட்ஸை கூப்பிட்டுருக்கேன். நம்ம ஐரிஸும் தலையை குனிச்சிட்டு, நான் வந்து இன்வைட் பண்ணேன், இருந்தாலும் அவங்க வரல. இதை கேட்ட நம்ம ரூடேஸும் கொஞ்சம் சோகமாயிடுறான், இதை பார்த்தாங்க இருக்க மெய்டு எல்லாமே பரிதாகப்படுறாங்க. இவங்களும் இப்படி அழுதுன்னு இருக்கும்போது திடீர்னு நம்ம எல்டா வந்து நம்ம ரூடேஸை கட்டி பிடிக்கிறான். அவளும் கட்டி பிடிச்சுன்னே சொல்கிறான், ஹேய் நீ வந்து கவலைப்படாத, நீ வந்து இன்னிலேருந்து என்னோட பையன், நான் வந்து உன்னை அடாப்ட் பண்ணிக்கிறேன், அடாப்ட் பண்ணுறது சரியாக இருக்காது, நீ வந்து என்ன பண்ணுறதுனா நம்ம ஐரிஸை கல்யாணம் பண்ணிக்கோ. இதை கேட்ட நம்ம ஐரிஸும், மாம் அவன் வந்து என்னோட சின்ன பையன், அவனை எப்படி நான் கல்யாணம் பண்ண முடியும், உடனே நம்ம லீண்டாவும் ஏஜ்லாம் மேட்ரு இல்லை அப்படின்னு அவளும் சொல்கிறான். இதெல்லாம் பார்த்த பிலிப்ஸ் அண்ட் அவங்க ஃபேமிலியும், இவளுக்கும் இதாகிடுச்சு போல் இப்படின்னு இவங்களே தூக்கின்னு போயிடுறாங்க. இதெல்லாம் ஆனக்கப்புறம் நம்ம ரூடேஸும் கேட்குறான், இந்த மாதிரி சர்ப்ரைஸ் என்னது, அதை நீங்கள் சொல்லவே இல்லை. இதை கேட்ட நம்ம ஐரிஸும் கொஞ்சம் சொடக்கு போடுறான், இதனாலே ஒரு பர்சனும் ஒரு பொருளை எடுத்துனுறான்.
நம்மளுக்கே இப்போதான் புரியுது அது என்னதுன்னா அது ஒரு வாண்டு. அந்த வாண்டை பற்றி இதுக்காகவே ஒருத்தருக்கான், அவனும் அந்த வாண்டை பற்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த மாதிரி ஐரிஸ் ஆசைப்பட்டா இந்த மாதிரி வேர்ல்டுலேயே ஒரு பெஸ்ட் வாண்டை உனக்கு கொடுக்கணும்னு. இதனாலேயே அவளும் இங்கே இருக்க பெஸ்ட் வாண்ட் மேக்கரை இன்வைட் பண்ணான். இதுக்காகவே அவரும் இந்த வேர்ல்டில் இருக்க பெஸ்ட் பொருளை வச்சு இந்த வாண்டை மேக் பண்ணார். இந்த வாண்டை மேலே ஒன்று இருக்குது, இது பேர் தான் அக்வா ஹேடியா. நம்மளுடைய சோ அந்த வாண்டை பார்த்து சொல்கிறான், இந்த வாண்டை பார்த்தா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக தெரியுது, ஆனால் இந்த வாண்டோட பேரை தவிர மீது எல்லாமே நல்லாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஐரிஸும் சொல்கிறான், நம்ம எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோம், நம்ம வந்து பார்ட்டி ஆரம்பிக்கலாம் இப்படின்னு. அவங்களும் அந்த பார்ட்டி ஆரம்பிக்கிறாங்க. இதனாலேயே அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் இந்த பார்ட்டிலாம் முடிஞ்சது நம்ம ரோடியோஸ் பிலிப்ஸ் இவங்க எல்லாருமே ஒன்றா இருக்காங்க. நம்ம பிலிப்ஸும் அவங்க வந்து சொல்கிறான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஐரிஸ்க்கு வந்து ரெண்டு அண்ணன் தான், ஆனால் அந்த ரெண்டு அண்ணனுங்களும் இப்போ இங்கே இல்லை, அதாவது அவங்கள கேபிட்டலுக்கு ஏற்றுன்னு போயிட்டாங்க. இதை கேட்டால் நம்மளுடைய சோ எதுக்கு அப்படின்னு கேட்குறான். உடனே நம்ம பிலிப்ஸும் சொல்கிறான், அதுவா நாங்கள் வந்து ஒரு வார்டில் தோத்துட்டோம், அந்த வார்டில் தோத்துட்டா ஒரு ரூல் இருந்தது, இந்த மாதிரி நாங்கள் அதில் தோத்துட்டா எங்களோட பசங்க லீடரோட வீட்டில் தான் வளரணும், ஆனால் இந்த ரூல் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கவே இல்லை. ஏன் பிடிக்காது, அவள் கஷ்டப்பட்டு பெத்து கொடுத்தால ரெண்டு குழந்தைய, அவளும் கத்துனா கதர்னா, இந்த மாதிரி என் ரெண்டு பசங்களை எத்துன்னு போவாதீங்க எத்துன்னு போவாதீங்கன்னு. இருந்தாலும் அந்த ரெண்டு பசங்களை அவங்க தூக்கின்னு போயிட்டாங்க. இதனால தான் அவள் ரொம்பவே கோவமாக இருந்தா. அதுவும் இல்லாமல் இப்போ நீ வந்திருக்க, இப்போ நீ என்னன்னா இந்த வீடை வந்து ஓம் வீடாக ட்ரீட் பண்ணிருக்க. இதனால தான் நம்ம லிண்டா இது வரைக்கும் உன்னை பார்த்து ரொம்பவே கோவமாக இருந்தா. நம்ம பிலிப்ஸும் எழுந்துட்டு சொல்கிறான், இந்த மாதிரி ஐரிஸை கல்யாணம் பண்ணிட்டு இந்த போரிஸ் ஃபேமிலியை ரூல் பண்ணுறதை பற்றி நீ என்ன நினைக்கிற, நீ நினச்சனா ஐரிஸோட கால்கை ரெண்டுத்தையும் கட்டி போட்டு நான் பெட்டில் படுக்க வைக்கிறேன், இதை பற்றி நீ என்ன நினைக்கிற. இதெல்லாம் கேட்ட நம்மளுடைய சோ எனக்கு இந்த மாதிரி வம்பெல்லாம் வேணாப்பா, அதனால அவனும் வேணும்னு சொல்லிடுறான். இதனாலேயே அவனும் அங்கேருந்து வந்துடுறான். அவனும் அவனோட ரூமுக்கு வந்து பார்க்குறான், பார்த்தா ஐரிஸ் உட்காந்துருக்கான். இதை பார்த்தா நம்மளுடைய சோ யோசிக்கலாம், இது வந்து நம்ம பிலிப்ஸோட வேலையா என்ன. இதனாலேயே நம்மளுடைய சோ நம்ம ஐரிஸ் பக்கத்தில் போய் உட்காறான். அவனும் அங்கே உட்காந்துட்டு நம்ம ஐரிஸை கிஸ் பண்ணுறான், அவனை கிஸ் பண்ணிட்டு அங்கே கையை எத்தனை போகிறான். இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது இதெல்லாம் நம்ம ரூடேஸோட நினப்பு தான். சீனோ ப்ரெசண்ட்டுக்கு வந்து நம்மளுடைய சோ அங்கே வந்து சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு லோன்லியாக ஃபீல் ஆகுது, அதனால நீ வந்து இங்கிலேருந்து போயிடு, இல்லைன்னா நான் வந்து ஏதாச்சும் தப்பான வேலையை பண்ணாலும் பண்ணுவேன். இதை கேட்ட நம்ம ஐரிஸும் சொல்கிறா, நீ வந்து பண்ணலாம் ஆனால் கொஞ்சமாக பண்ணலாம். இதனாலேயே நம்மளுடைய சோ கொஞ்சமாக பண்ணுறேன்னு பேரில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இவனும் இப்படி பண்ண இருக்கும்போது நம்ம ஐரிஸும் எழுந்துட்டு அங்கேருந்து அரெஸ்ட்டு அப்படியே போயிடுறான். இதை பார்த்து நம்மளுடைய சோ கொஞ்சம் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறான். அவனும் நினைக்கிறான், இந்த மாதிரி நான் சாரி கேட்டானும் போல. திடீர்னு பார்த்தா டோர் ஓப்பன் ஆகுது, பார்த்தா நம்ம ஐரிஸ் தான். இதை பார்த்தோன்னே அவனும் மன்னிப்பு கேட்குறான். உடனே நம்ம ஐரிஸும் சொல்கிறான், ஏய் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே, அதனால உன்னை மன்னிச்சு விடுறேன். அவனும் போகும்போதே சொல்கிறான், நீ வந்து 15 வயசு அடைஞ்சிட்டா நம்ம தான் இதெல்லாம் பண்ணலாம், ஆனால் அது வரைக்கும் நீ நிறுத்தி வைக்கணும் இப்படின்னு அவளும் போயிடுறான். இதெல்லாம் கேட்ட நம்மளுடைய சோ ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். அவனும் சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம செல்ஃபியோட ஞாபகம் வந்து. நெக்ஸ்ட் சீனில் நம்ம பாலாக தான் காட்டுறாங்க, அவனும் அங்கே இருக்க மாஸ்டர் கூட எல்லாம் சண்டை போட்டுருக்கான் அவனோட ஃப்ரெண்ட்ஸு கூட. அவனும் அந்த மாஸ்டரெல்லாம் பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சொல்கிறான், இந்த மாதிரி இப்போலாம் இந்த மாஸ்டர் ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது எதுக்குன்னே தெரில இப்படின்னு அவனை சொல்லி அங்கே சண்டை போட்டுருக்கான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம நான் அஞ்சலித்து இவங்க ரெண்டு பேருமே எல்லாம் இருக்காங்க. அப்போ தான் நம்ம செல்ஃபி அங்கே வரா. இவ்வளோ வந்துட்டு நம்ம நான் கையில் ஹாய்லாம் காட்டினிருக்கான். இவ்வளோ உள்ளே போயிட்டு நம்ம ஐசா கூடயும் ஜாலியாக விளாட்றா. இவ்வளோ அங்கே விளாண்டு இருக்கும்போது நம்ம செல்ஃபி அவங்க சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம செல்ஃபியை பார்த்து இப்போலாம் யாருமே புல்லிங் பண்ணுறதில்ல, ஆனால் இவன் மண்டையில் அந்த ரெட் கலர் ஸ்டோன் வந்து அவ்வளோதான், இவன் சூப்பர்டியா மாதிரி இருப்பான். இதை பார்த்து நம்ம நானும் கேட்குறா, சூப்பர்டியானா யார். நம்ம செனிதோ நம்ம நானும் பயமுத்துற மாதிரியே சொல்கிறான், சூப்பர்டியா யார் தெரியுமா, அவங்க வந்து உன்னை பார்த்துட்டு அவன் தான் அவனை அப்படியே கட்சி சாப்பிடுவாங்க. இதை கேட்டோடனே நம்ம நானும் அங்கே அலுவல் ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்போ தான் நம்ம பாலும் அங்கே வரான். நம்ம பாலும் நம்ம நானும் அமைதியாக்கிடுறான். அவனும் நம்ம ஜெனி தண்டிலியா இவங்க வேலையை சொல்கிறான், இந்த மாதிரி மாஸ்டரோட எண்ணிக்கை அதிகமாகினே வருது, ஏன் தெரியல இப்போலாம் ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது இப்படின்னு அவங்க மூணு பேருமே அங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்தா வானமே சரியில்லை. நெக்ஸ்ட்ல நம்ம ராக்ஸே தான் கட்டுறாங்க. அப்போ இப்போ அந்த பிரின்ஸோட கேசலில் தான் இருக்கா. அவளும் வானத்தை பார்க்குறா, அவளுக்கு நிறையவே மேஜிக்கல் எனர்ஜி சென்ஸ் ஆகுது. இதெல்லாம் பார்த்து அவளும் நம்ம ரூடேஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு அவளும் பயந்து நிற்கா. நெக்ஸ்ட் சீனில் ஒரு பயங்கரமான ஒரு ஏரியாவை தான் கட்டுறாங்க. அங்கேயும் ஃபுல்லாகவே டிராகன் இருக்குது. அங்கே இருக்க டிராகனும் பர்சன் மேலே நெருப்பு அட்டாக் பண்ணி, இருந்தாலும் அந்த பர்சனுக்கு எதுவுமே அவளை அவனும் சென்ஸ் பண்ணுறான், இந்த மாதிரி இங்கே ஏதோ ஒன்று நடக்க போகுது. அதுவும் இல்லாமல் என்னை விட ஒருத்தன் ஸ்ட்ராங்காக இருக்கான், அவன் யார் அவனை வந்து நானே தேடி கண்டுபிடிக்கிறேன். நெக்ஸ்ட் சீனில் ஒரு குட்டி பொண்ணை தான் காட்டுறாங்க. அவளும் அவளை டீமன் கிராஸோட கிரேட் எம்பையர்னு சொல்லியிருக்கா. இவளோட பேர் கிஷிரிக்கா கிஷிரி. இவளும் அவளோட கண்ணை யூஸ் பண்ணுறா, இதனால இவளுக்கும் சென்ஸ் ஆகுது. இவளுக்கும் நல்லாவே புரியுது இங்கே வந்து யாரோ ஒருத்தங்க ஹை மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க இப்படின்னு. இதனாலே இவளும் அங்கே யார் யூஸ் பண்ணுறாங்க இப்படின்னு இவ்வளோ தேடி போகிறான். நெக்ஸ்ட் சீனில் ஒரு பர்சனை தான் காட்டுறாங்க. அவனும் சொல்கிறான், நான் நினைக்கிறேன் எவனோ ஒருத்தன் நம்ம டீமன் கார்டோட லேப் ரெஸை திறக்கலான்னு பார்க்குறேன் நினைக்கிறேன் இப்படி சொல்லிட்டு அவனும் அவனோட சோல்ஜரை கூப்பிடுறான். அந்த சோல்ஜரோட பேர் ஆரமாக்கி. அவனும் ஒரே செகண்டில் அங்கே வந்துடுறான். அந்த பர்சனும் சொல்கிறான், இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள தேடி கண்டுபிடி, அப்படி உன் கண்ணுக்கு யாரெல்லாம் சஸ்பீஷியஸாக தெரியுறாங்களோ அவங்கள கொண்டுரு. இதை கேட்ட அவனும் ஓகே சார் இப்படின்னு சொல்லி அவனும் அங்கேருந்து காணாமல் போயிடறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூடேஸ் அண்ட் இவங்க ரெண்டு பேர், நம்ம ரூடேஸும் இவங்க ரெண்டு பேருக்கு அந்த மேஜிக்கை சொல்லித்தரலாம் நீங்கள் எத்தனை வந்திருப்பான். நம்ம ரூடேஸும் அவனோட மேஜிக்கை ட்ரை பண்ணுறான், அதாவது அந்த வாட்டர் பால் மேஜிக். இவன் நார்மலாக உருவாக்குறதோட இது வந்து பல மடங்கு பெருசாக இருக்குது. இவனும் யோசிக்கிறான், எல்லாமே இந்த வாண்டோட இதனால தான் இது பெருசாக இருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட்டாக இவனும் அந்த மேஜிக்கை ட்ரை பண்ணலான்னு இவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணுறான். இதனால அங்கே இருக்க வானமே அப்படியே சேஞ்ச் ஆகுது. இதை பார்த்தா நமக்கு இல்லைனோ இது வந்து நம்ம ரூடேஸோட மேஜிக்னால தான் இப்படியா இருக்குது
இப்படின்னு எவ்வளோ யோசிக்கிறான். அடுத்தது அவளும் அவளோட ரெண்டாவது கண்ணை வச்சு அதை பார்க்குறா. அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு, அவளுக்கும் நல்லா சென்ஸ் ஆகுது. இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக் தான் இது. ஆனால் இது ரோடெஸால உருவாவலை, இது வேற யாரோ தான் உருவாக்கியிருக்காங்க. இப்படி சொல்ல இருக்கும்போது திடீர்னு நம்ம கிளினும் அட்டாக் பண்ணுறான். பார்த்தா அதே சொல்ஜரு நம்ம கிளினும் அட்டாக் பண்ணி கேட்குறான், ஹே நீ யாரு? ஃபஸ்ட்டு அவனும் அவனோட இன்ட்ரடக்ஷன் தரான். அடுத்தது அவனும் சொல்கிறான், நான் வந்து லெஜெண்டரி ஹீரோ, நான் வந்து பேராகேசலோட கேசல்லேருந்து வந்திருக்கேன். அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி இந்த பையனை கொண்டுட்டா இங்கே இருக்க ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆகிடும் அப்படின்னு. இதை பார்த்த நம்ம கிளினும் சொல்கிறான், ஹேய் அந்த பையன் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணல, நான் வந்து ஸ்வாட் குயின் கிலேன். இப்படி இவங்க சொல்ல இருக்கும்போதே அங்கே மிதக்கிற அந்த பாலம் ரியாக்ட் ஆகுது. இதனால ஒரு வெள்ளை லைட்டும் அந்த பூமியில் பார்த்து திடீர்னு அந்த லைட்டும் இவங்களை நோக்கி வர ஸ்டார்ட் ஆகுது. இந்த லைட் இவங்களை நோக்கி வரனால அங்கே இருக்க சோல்ஜர் வந்து டக்குனாவும் மஞ்சு போயிடறான். இருந்தாலும் நம்ம கெல்லு நல்லா அதுலேருந்து தப்பிக்க முடியல, அவளும் அதில் மாட்டிக்கிறான். இதை பார்த்து நம்ம ரூடேஸும் அந்த லைட்லேருந்து தப்பிக்கலாம்னு ஓடுறான். இருந்தாலும் நம்ம ஐரிஸ் அங்கே தான் நிற்கிறான். இதை பார்த்து நம்ம ரூடேஸும், ஏய் இங்கே நிற்கக்கூடாது இல்லைனா நம்மளும் அதில் மாட்டிப்போம் இப்படின்னு அவனும் சொல்கிறான். இருந்தாலும் நம்ம ஐரிஸ் அங்கேருந்து வர மாட்டா. இதனாலே இவங்க ரெண்டு பேருமே அந்த லைட்டில் மாட்டிக்கிறாங்க. இவங்க இந்த லைட்டில் மாட்டுறதோட இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இந்த லைட் என்னது, நம்ம கிளேன் எங்கே போனோம்? அதுவும் இல்லாமல் நம்ம ஐரிஸ் அண்ட் ரூடேஸ் இவங்க ரெண்டு பேருமே இப்போ எங்கே போவாங்க? இதுக்கு மேலே தான் இந்த அனிமையோட டேர்னிங் பாயிண்டே ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு மேலே தான் த்ரில்லிங்காக இருக்கும். அதாவது இதுக்கு மேலே தான் நீங்கள் நஞ்சு பார்க்காத மொமெண்ட்ஸ்லாம் நடக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், நான் கூட சீக்கிரம் மற்ற எபிசோட ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்களோட சப்போர்ட்டை காட்டுறது தான். மறக்காமல் கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் நல்லா டெய்லி வீடியோ போட முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே நெக்ஸ்ட் எபிசோட் வேணும்னு கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சதுனால நானும் இந்த வீடியோ இங்கே முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயோனரா.